பவ்வநீருடைய ஆடையாகச் சுத்திப் பாரகலன் திருவடியாப் பவனம்மையா செவ்வி மாதிரமட்டும் தோளா அண்டன் திருமுடியா நின்னான் பால் செல்லகிற்பீர் கவ்வமா கடிருந்து வெண்ணியேற்ற கடல் மன்னர் மணிமுடிவேல் காகமேற தெய்வ வாழ் வலங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். திருநறையூர் சுகந்தகிரி க்ஷேத்திரம் நாச்சியார் கோவில் என்ன பெயர் பெற்றிருக்கிற இத்திருத்தலத்தே வந்துள்ளோம். இதற்கு திருமங்கையாழ்வார் 100 பாசுரங்கள் பாடினார். அதில் பல பாசுரங்களாலே விடாமல் ஒரு சரித்திர குறிப்பை தெரிவிக்கிறார். கோச்செங்கணான் சேர்ந்த கோவில், தெய்வ வாழ் வலங்கொண்ட சோழன் சேர்ந்த கோவில், திருநறையூர் மணிமாடம் என்று சாதிக்கிறார். கோச்செங்கணான் என்ன ஒரு சோழ மன்னன், சோழ நாயனார் என்னும் அவனுக்கு பெயர் கூறுகிறார்கள். அவன் பல போர்களிலே தோற்றுவிட்டு என்ன செய்வதென்று புரியாமல் விழிக்க இவ்வூருக்கு வந்து இங்கே இருக்கும் புஷ்கரணியிலே நீராடி பகவானை பிரார்த்திக்க ஒரு தெய்வத்தன்மை பொருந்திய வாள் கிடைத்தது. அந்த வாளின் பலத்தாலே எதிர்த்து வந்த எல்லாரையும் ஜெயித்தான் என்று கேள்விப்படுகிறோம். அந்த புஷ்கரணி கரையிலே தான் இப்போது இருக்கிறோம். இந்த புஷ்கரணிக்கு மணிமுத்தா என்று பெயர். இதை அடியொத்தித்தான் இந்த திருத்தலத்துல பெருமானே எழுந்தருளி இருக்கிறார். மேதாவி என்றொரு முனிவர் இருந்தார். அவர் இந்த மணிமுத்தா புஷ்கரணியிலே நீராடி இந்த குளத்தின் கரையிலே இருந்து பகவானையும் பிராட்டியையும் நோக்கி தவம் இயற்றினார். அவருடையது ஒரு வேடிக்கையான ஆனால் ஆச்சரியத்தக்க ஒரு பிரார்த்தனை. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே தனக்கு பெண்ணாக வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டினார். உடனே திருப்பார் கடலிலே பகவானோடே கிடந்த மகாலட்சுமி அதிலிருந்து பிரிந்து இவ்வூருக்கு வந்து ஒரு வஞ்சுட மரத்தின் அடியிலே குழந்தையாக தோன்றினாள். மேதாவு முனிவர் பேர் ஆனந்தப்பட்டார். அந்த குழந்தை எடுத்து தன் பெண்ணாகவே வளர்த்து வந்தார். வஞ்சுடவல்லி என்று பெயரை சூட்டி வந்தார். பகவானோ, நாம் போய் அந்த பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ன திருவுள்ளத்திலே கொண்டு அங்கிருந்து கீழே இறங்கி வந்தான். இவ்வெம்பெருமானை சீனிவாச பெருமாள்னு அழைக்கிறார்கள் என ஆழ்வார் பாசுரத்தில் அப்படித்தான் சொல்லி உள்ளார். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நறையூரில் கண்டேனே. திருவேங்கடத்தெம்பெருமானாக ஆழ்வார் பெருமாளை சேவித்தார். அவன்தான் நறையூருக்கு தேடி கொண்டு வந்து வஞ்சுளவல்லி நாச்சியாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். அந்த கல்யாண கோலத்தோடையே தான் இன்னைக்கு எழுந்தருளி உள்ளார். இவ்வூரின் தனிச்சிறப்பு ஒரு நாச்சியார் தான், இரண்டு நாச்சிமார்கள் கிடையாது. வலப்பக்கத்துல ஒரே நாச்சியாருடைய ஒரு நாச்சியார் இருந்தாலே அப்ப நாச்சியாருக்கு சிறப்பு வந்துடும். ரெண்டு நாச்சியார் இருந்தா அவ ரெண்டு பேருக்கு நடுவுல பெருமாள் சிறப்பு தேர்ந்துருவோம். அதனால ஒரே நாச்சியாருடைய வஞ்சுளவல்லி தாயாராய் நம்பிக்கை நாச்சியாராய் அவள் பெயர் பெற்றிருக்கிறாள். அது இந்த மணிமுத்தா புஷ்கரணிக்குண்டான ஏற்றம். இதன் கரையிலிருந்து தான் முனிவர் தபஸ் பண்ணினார். அதோடு மட்டுமல்ல, மணிமுத்தாங்கிற பேர் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. கருடன் வைரமுடி அப்படிங்கறத எடுத்துக்கொண்டு ஓரொரு திவ்ய தேசமாக சுற்றி எந்த ஊர் பெருமாளுடைய முடிக்கு வைரத்தாலான இந்த முடி பொருந்தும், கிரீட்டம், அந்த கிரீட்டம் பொருந்தும்னு தேடிட்டு போனாராம். அப்போது இவ்வூருக்கு வர அந்த வைர கிரீடத்திலிருந்து ஒரு மணி முத்து கீழே விழ அதிலிருந்து தோன்றியபடியாலே மணிமுத்தா என்று இந்த குளத்துக்கு பெயர் சூட்டி உள்ளார்கள். ஆக பல விதத்திலே பெருமை பெற்றது மணிமுத்தா இந்த திருக்குளம். நம்ம ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 7வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் இல்லையோ, அதுவும் மணிய பத்தினது தான். நாம் இருக்கிறது இப்ப மணிமுத்தா கரையிலே, ஸ்லோகம் இருக்கிறது மணிய பத்தி தான். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணாயுவ. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். இது நேத்திக்கு நாம பார்த்தது உலகத்தில் படைப்புக்கும் அழிக்கிறதாகிற லயத்துக்கும் இது இத்தனைக்கும் நானே காரணம் என்றும் சொல்லிக்கொண்டான். படைக்கப்பட்ட காரிய பொருள்கள் அத்தனையும் என்னுடையவை தான் என்று அந்த பெருமையும் சொன்னான். இந்த பெருமை எல்லாம் கண்ணன் இப்ப எதுக்காக சொல்லிட்டுக்காருன்னா, முக்கியமாக ரெண்டு பயன்களுக்காக. ஒன்று, அவருடைய பெருமையை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கத்தான் அவனிடத்துல பக்தி ஏற்படும், அதனால அவனுடைய பெருமைகள்லாம் சுருண்டு வரார். ரெண்டாவது, அவர் பெருமையை புரிஞ்சுட்டு அப்ப எங்க எல்லாருக்கும் அவர் தான் தலைவன், நாம எல்லாருமே அவருடைய உடம பொருள்கள் தான், நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள் அத்தனையுமே அவனுடைய உடமைகள் தான் அப்படின்னு இருந்தா
கடைசியில் அவனுடைய மகிழ்ச்சிக்காகத்தானே நாம் இருக்க வேண்டும்னு புரிஞ்சுடுவோம் முல்லி. நான் யாருக்கு தொழிலாளியோ அந்த முதலாளியினுடைய மேன்மைக்காகத்தானே நான் உழைக்கணும், என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் அவரை குறித்து தானே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பக்தி பண்ண வந்துடுவோம். அதோடு மட்டுமல்லாமல் அவனை அடைந்து அவனோட கூடி அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதுதான் நமக்கு சிறந்த பயன் அப்படிங்கிற உண்மையும் நமக்கு புரிஞ்சுடும். அப்ப பகவானே தான் நமக்கு பயன், அவர் அடையிறது தான் குறிக்கோள், அவர் அடைவிப்பதும் அவரே தான், உபாயமும் அவர்தான், வழி அவன் அடைவிக்கும் வழியான உபாயமும் அவர்தான், அடைந்து அனுபவிக்க வேண்டியதான் அதே பகவானத்தான். அப்ப அடையப்படும் பொருளாய் அடைவிக்கும் வழியாய் எல்லாமாக பரம்பொருள் இருக்கிறான்னு நமக்கு உரைக்க வேண்டும் இல்லையோ. அப்படின்னா எல்லாமே என்னது, எல்லாமே என்னதுங்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்கணுமே. அதனால மொத்தம் பகவானதுங்கிறத இப்போ சொல்லி கொண்டு வருகிறார். அது இந்த ஸ்லோகம் ஏழாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம். மஸ்தக பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. தனஞ்சய எல்லா தனத்தையும் ஜெயித்தவனே. நீ என்ன நினைச்சிருக்கே, நிறைய தனத்தை செல்வத்தை நீ ஜெயிச்சிருக்காய், இந்த போரை நீ ஜெயிச்சிட போறாய், நாடு உன்னுடையதாக போறதுன்னு நினைக்கிறியோ இல்லையோ. கண்ணன் இப்ப ஒரு நமிட்டு சிடுக்கோட சொல்ல போறார், அப்படின்னு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சிருக்கிற எல்லாம் உன்னுடைய உடைமை, நாடு உன்னுடைய உடைமைன்னு நினைச்சிருக்கியோ இல்லையோ. நீயும் சேர்ந்து உன் நாடும் சேர்ந்து இத்தனை என்னுடைய உடைமை, யாரும் வேற யாருக்கும் உடமையாக மாட்டார்கள். தனஞ்சய செல்வத்தை ஜெயிச்சுட்டோம் நாட்டை ஜெயிச்சுட்டோம் நினைக்காதே, அப்படி ஜெயிச்சுட்டோம் நினைச்ச உன்னையும் சேர்த்து நான் தான் ஜெயித்திருக்கிறேன். நீயும் என் உடைமைதான், உன் செல்வம்னு நீ சொல்லிட்டுருக்கியே அதுவும் என்னுடைய உடைமைதான் என்னும் இடத்திலே பெருமான் சாதிக்கிறார். மத்தகா பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி. மத்தகா என்னை காட்டிலும், அந்நது வேறுபட்ட, கிஞ்சிதபி ஏதோ ஒன்று கூட, பரதரம் குணங்களாலே மேம்பட்டதாய், நாஸ்தி இல்லை, என்னை காட்டிலும் வேறுபட்டிருக்கிற எத்தனையோ பொருட்கள், அந்த அத்தனை பொருட்கள், அத்தனை மனிதர்கள், அத்தனை ஆத்மாக்கள், அவைகளுக்குள் ஒன்று கூட குணங்களிலே என்னை காட்டிலும் மேம்பட்டதாக இல்லை, நானே எல்லா விதத்திலும் மேம்பட்டிருக்கிறேன், என்னை காட்டிலும் உயர்ந்ததாக. அன்னது கிஞ்சிதபி நாஸ்தி, மற்றொன்று கூட இல்லை. மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. மயி சர்வம் இதம் புரோதம். இதம் சர்வம், நீ கண்ணால பார்க்கிற இத்தனை தத்துவங்களும், ஆத்மாக்கள் அத்தனை பேரும், மயி என்னிடத்திலே, மணிகணாயிவ புரோதம், ஒரு மணி கூட்டங்களைப் போலே, ரத்தன கூட்டங்களைப் போலே என்னிடத்தில் கோர்க்கப்பட்டுள்ளன என்று பகவான் சொல்லுகிறார். இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா வேதாந்த தேசிகன் தாத்பர சந்திரிக்கையிலே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமிக்கே உண்டான சிறப்போட எழுதி உள்ளார். எதுக்காக கண்ணன் இந்த எடுத்துக்காட்ட சொல்றாருங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டே இருக்கிறச்சே மணிமுத்தா ஞாபகம்ங்க, ஏன்னா மணியை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். அதனால மணிமுத்தா புஷ்கரணியோட சேர்த்து தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். இருக்கிறது திருநறையூர் நாச்சியார் கோவில். இந்த திரு நறையூர்னு பேர் வந்தது, நாச்சியார் கோவில்னு பேர் வந்தது. நாச்சியாருக்கு பிரதானமான கோவில், அதனால நாச்சியார் கோவில். நிறைய நிறையனா தூய தமிழிலே மனம்னு ஒரு பொருள் உண்டு, ஒரு தேனை போன்ற இனிப்புங்கிற ஒரு பொருள் உண்டு. இங்க இருக்கிற சோலைகள்லாம் சேவித்தா அது நாச்சியாருக்கு ரொம்ப இனிமை மிகுந்ததாய், நாச்சியாருக்கு மனமூட்டுவதாக இருந்தது. அதனால திரு நறையூர் அப்படிங்கிற பேர் வந்தது. அதே போலத்தான் நாச்சியாருக்கு பிரதானமா இருக்கிறதுனாலே நாச்சியார் கோவில்னு திருநாமம். இப்ப விட்டிடத்துக்கு ஸ்லோகத்துக்கு வருவோம். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. என்னை காட்டிலும் வேறுபட்டிருக்கிற எந்த ஒன்றுமே குணங்களாலே மேம்பட்டதாக இல்லை. அப்ப எல்லா விதத்திலும் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், சக்தி, வீரியம், தேஜஸ் என்னும் எண்ணிலடங்காத குணங்கள் காணப்படுகின்றன. இந்த எக்குணத்திலேயும் எனக்கு சமமானவனாகவோ எனக்கு மேம்பட்டவனாகவோ யாரும் இல்லை. எந்த பொருளும் கிடையாது, எந்த மனிதரும் கிடையாது, எந்த தேவனும் கிடையாது. இத உபனிஷத்து சொல்லுகிறது. நதத் சமச்ச அத்யதிகச்ச திருஷ்யதே. சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லை. இதை நாம திருநறையூர்லேருந்து இப்ப அனுபவிச்சுருக்கோம் இல்லையோ. பக்கத்துல கும்பகோணம், அதுக்கு பக்கத்துல ஒப்பிலியப்பனுடைய சன்னதி, திருவிண்ணகர் அப்பன், ஒப்பிலாத அப்பன். அந்த பெருமாளை பத்தி தான் இது விஷயமே. இப்போ நம்ம ஒண்ணு இப்ப திருநறையூர்ங்கிறதுக்காக ஒப்பிலியப்பனை சேர்த்து பார்த்துள்ளோம். ஏன்னா எந்தெந்த திவ்யதேசத்து பெருமானையோ திருநறையூர் நம்பியாக கண்டேன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் விடாம பாசுரத்துல பாடிட்டு இருக்கார். ஒப்பிலாத அப்பன் தன்னப்பார் இல்லப்பன், ஒருவரையன் நின்னப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஒப்பிலி அப்பன், நாம அவரை உப்பிலி அப்பனா ஆக்கி வச்சிருக்கோம்.
आना मोदल ओपिल अपन तन्नपार इल्लप्पन पोन्नप्पन मणियप्पन मुत्तप्पन एन्नप्पन एन्नप्पन तन्नपार इल्लप्पन ओप्पिलियप्पन तनक्कु ओप्पिल्लादवन तनक्कु मेंबट्टवरुम इल्लादवन इंद तमिळ ओप्पिलियप्पन इरुक्किरदा इंग संस्कृत पाक मत परतर नान्यदस्ति धनंजय तन को मिटारो इलावन कणन चल रहा ना एंत मुदला पिछड़ेनो स्वामी यारो ना यारो गुण वे आवन नान पची अभी नंबिक नमक एलो नूर नाचियारे नंबिक नाचियार भगवान कल्याण गुण का समानवनो मेंवनो इलेक नम्मी नंबिक ऊट ना यारो वासलवन काले पिटिके कल्याण गुण नवन नंबिया नंबी तिरनरयूर नंबीना गुणताले परिपूर्णन मुंबीपन नंबर मणिमुत्ताल तन्नीर नरंबी तिरनरयूर नंबी कल्याण गुण नरंबी वंशुडवल्लि नंबिक नाच्यारे करुणे नरंबी आग एल नरंबी अल भगवान चलिकार गुण नुणाले मेंवनो गुणाले सममो मतर आगे धैर्यमें पचम आग भगवान पत्ण स्लोकते चलार अंदा गुण नरवर मत परतर नानिदस्ति धनंजय मेले मई सर्वमिदं प्रोतम सूत्रे मणिगणायव मई इदं सर्वं जीवात्मा अतन पेरुं अचित्तु अतन पेरुं अरि उड़यदु अरि विल्लादु जडपुरु अजडपुरु एदुवाह इरुपिनं एल्ला एन्निडत्तिल कोर्कपट्टुल्लन सूत्रे मणिगणायव ओरु नूलिले सूत्रंगिरदु नूल मणिगणायव मणिंगिरदु रत्नम गणम्ना कूटम रत्तनंगलिन कूटम ओरु नूलिले कोर्कपट्टुल्ला पोले एन्निडत्तिल इंद उलहप्पुरुल्कल अत्तनियं उलहत्त आत्माक्कल अत्तन पेरुम कोर्कपट्टुल्लार्कल रुम्ब आचिरिमान एडुत्तुकाट्टु इदत्तान वेदांत देशिकन विळक्कमा तेरिविक्किरार ओरु नूल्ले नरैय पुष्पंगळ कोक्करोम माल तोडुक्कराळो சின்ன சின்னதா நல்ல குண்டு மல்லி இந்த மல்லி மல்லியா எடுத்து ஒரு நார் எடுத்து நார்ல நிறைய மல்லிய போட்டுறோம் அதே போல ஒரு நல்ல தங்க நூல் எடுத்துப்போம் அதல ரத்தனங்களை வைத்து போர்த்தா நவரத்ன மாலை இல்லனா வைரத்தை வச்சு போக்குறோம் வைர அட்டிகே கெம்ப வச்சு போக்குறோம் கெம்பு கல் அட்டிகே ஒரே ஒரு தங்க நூல் அதல நிறைய ரத்தனங்கள் கோர்க்கப்பட்டிருக்கு கோத்து முடிச்ச நிற்பாடு உள்ள இருக்கிற நூல் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது ஆனா வெளியில இருக்கிற ரத்தனங்கள் மட்டும் தான் தெரியும் அதேபோல கருத்து தான் இப்ப பகவான் இடத்திலே நாம் எல்லாரும் அவரிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கோம் நூல் எப்பவும் ஒண்ணா தான் இருக்கும் கோர்க்கப்படும் மணிகள் நிறைய இருக்கு மொல்லியோ அதேபோல பகவான்ங்கற பிரம்மம் கண்ணன் ஒத்தனா தான் இருப்பார் 100 பிரம்மம் இருக்குமா ஒருத்தர் தான் பரம்பொருள் ஆனா அவரிடத்துல கோர்க்கப்பட்ட மணிகள் ஆட்டம் நானு நீங்க 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 எத்தனை கோடி பேரோ எத்தனை எத்தனை பொருட்களோ இத்தனை நிறைய எண்ணில் அடங்காதவையாக இருக்கும் मणिपोले परब्रह्मान कण्णन सूत्रे मणिगणायव अूल इतने कोर्कपोले भगवान नाम एलोम आग ओं पलते ஒரு கண்ணன் உலகம் முழுக்க தன்னடத்துல வச்சிருக்கார் ஒரு நூல் நிறைய ரத்தனங்களை கோர்க்கறா போலே இது ஒரு பொருள் அடுத்து கோர்த்து முடிச்சப்புறம் ரத்தனங்கள் கண்ணுக்கு ரத்தனங்கள் தான் கண்ணுக்கு படும் நூல் கண்ணுக்கு படாது இல்ல அதே போல இப்ப நாம எல்லாம் இருக்கோம் நீங்க என்ன பார்க்கலாம் நான் உங்களை பார்க்கலாம் சட்டுன்னு இப்ப நாம வந்து பகவான்ங்கற நூல்ல கோர்க்கப்பட்டிருக்கோம்னா அப்படி நமக்கு தெரியறதா நாம சுத்தி பார்த்துக்கலாம் எங்க நான் எங்க பெருமாள்ட்ட கோர்க்கப்பட்டிருக்கேன்னா அதான் ஒண்ணு அவர் கண்ணல படுறதாவே தெரியல சாமி அவர் கண்ணலியே படல அப்ப போய் அவர்ட்ட கோர்த்திருக்கோம் அவர்ட்ட கோர்த்திருக்கோம்னா ஆமா அட்டிக கட்டி முடிச்ச அப்புறம் உள்ள இருக்கிற தங்க நூல் தெரியுமா மாலை கட்டி முடிச்ச அப்புறம் உள்ள இருக்கிற நார் தெரியுமா மாலையில இருக்கிற பூக்கள் தான் கண்ணுக்கு படுறதே தவிர நாரா இருந்தா சில சமயம் நமக்கு மாலை கொண்டு போடுவா போடறதே பூ எல்லாம் உதிர்ந்துருதுன்னு வெச்சுங்க அவள திட்டிறதுக்கு ஆரம்பிச்சிரும் இது என்ன நார் கொண்டியா புஷ்பம் கொண்டியான்னு அதனால நார் தெரியாம பூ தெரிஞ்சா தான் அது வசந்த மாலை இது நமக்கே தெரியலையா அதே போல தான் எல்லா மணிகளும் கண்ணுக்கு படும் நூல் கண்ணுக்கு படாது
உலகத்தில் இருக்கிற பொருட்கள் அத்தனையும் தான் கண்ணால பார்க்க முடியும், ஆனா உள்ளுக்குள்ள நூல் மறைந்துதான் இருக்கும். பரந்தெங்கும் பரந்துடன் அழ்வார் சாதிக்கிறார். இது ரெண்டாவது கருத்து. மூணாவது நமக்கு என்ன தோணும், நிறைய ரத்னங்கள் இருக்கு, மெலீச வடவடான்னு நூல் ஆடிட்டு இருக்கோம், நிறைய பூக்களை சின்ன நார்ல போத்திருக்காளோ இல்லையோ, பார்த்தா சட்டுன்னு நம்ம தப்பா புரிஞ்சுப்போம், ஓ இந்த பூக்கள் எல்லாம் தான் நாரை தாங்கிறது போல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நார் எல்லா பூவையும் தாங்கிறதா, இல்ல பூக்கள் நாரை தாங்கிறதா, எல்லா ரத்தனங்களையும் தங்க நூல் தாங்கிறதா, இல்ல தங்க நூல் எல்லா ரத்தனத்தையும் தாங்கிறதான்னா, ரொம்ப சுலபமா ஒரு டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சு விடலாம். நூலை உருவுங்க, நாரை உருவுங்க, அப்புறம் இந்த மணி எல்லாம் எங்க செதறி ஓடி போறதுன்னு அப்பதான் தெரியும். இந்த மணி அத்தனையும் தாங்கிறது நூல் தான், பார்த்தா மணி குண்டு குண்டா பெருசா இருக்கே தவிர தாங்கிட்டு இருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற நூல் தானே, ஆனா அது கண்டப்படாது. அதே போல நாம் அத்தனை பேரும் கண்டப்படுறோம், ஆதாரமா பகவான் தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கார், ஆனா அவர் கண்டப்பட மாட்டார். உண்மையில தாங்கிறது யார் தெரியுமோ, நாம அவரை தாங்கிட்டு இருக்கல, ஒரு பக்தனுடைய உள்ளத்துக்குள்ள பெருமாள் இருக்கார். அப்படின்னா நான் தான் அவரை தாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தமா, உள்ளுக்குள்ள இருக்கிற அவர் தான் என்ன தாங்கிட்டு இருக்காரு தவிர நான் அவரை தாங்கறது இல்லையோ இல்லையோ. அப்ப எப்படி மணிகள் அத்தனையின் நூலை தாங்காது, நூல் மணிகளை தாங்குமோ, அதே போல கோர்க்கப்பட்ட எல்லா பொருள்களையும் நூலாக இருக்கக்கூடிய பிரம்மம் தாங்கும், அதை நாம தாங்கிறதே கிடையாது. ஆக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய், எல்லாவற்றையும் ஆட்சி செலுத்துபவனாய், எல்லாவற்றுக்கும் சேஷியாய், சுவாமியாய் பகவான் கண்ணன் இருக்கிறான் அப்படிங்கறதை இந்த ஸ்லோகத்தாலே உரைக்கிறான். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனாயிவ. அந்த மணிமுத்தா புஷ்கரணி கரையில தான் இப்போது இருக்கிறோம். திருநறையூர் எம்பெருமானுக்கும் இந்த புஷ்கரணிக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன்.